தியாகராய நகர் புரசை வாக்கம் உட்பட 9 இடங்களில் இன்று முதல் கடைகள் வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசி வழங்க இணைகிறார். தமிழரசி விவரங்கள். பத்மபிரியா, சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் கடந்த 31ஆம் தேதி முதல் கடைகள் வணிக வளாகங்கள் திறக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த சூழலில் இன்று காலை முதல் மீண்டும் டிநகர், புரசிவாக்கம் உள்ளிட்ட 9 இடங்களில் மீண்டும் கடைகளை திறந்து கொள்ள சென்னை மாநகராட்சி அனுமதி விதித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததன் காரணமாகவும் இந்த பகுதிகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் மக்கள் அதிகமாக கூடியதன் காரணமாகவும் மாநகராட்சி இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னை மாநகர காவல் ஆணையருடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் வணிக வளாக உரிமையாளர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த பகுதிகளில் மீண்டும் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டு கடைகள் வழக்கம் போல் தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கூட தற்போது காலை நிலவரப்படி இந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் என்பது கடைகளில் மிக குறைந்த அளவிலேயே இருக்கிறது. முன்னதாக கடைகளுக்கு திறக்க தடை விதிக்கப்பட்ட போது, குறிப்பாக ஆடி மாதத்தில் தடை விதிக்கப்பட்டிருப்பது என்பது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வணிகர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் தற்போது மீண்டும் கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு கடைக்கு முன்பாகவும் சானிடைசர்கள் வைக்க வேண்டும். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை சென்னை மாநகராட்சி விதித்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொரோனா தொற்று பரவலுக்கு ஏற்ப அடுத்த கட்ட முடிவுகளை சென்னை மாநகராட்சி எடுக்கும் என்றும் தற்போது சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. தமிழரசி விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.